தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்கள் வளர்ச்சிக்கு எதிரான அரசு தெலுங்கானாவில் நடைபெற்று வருவதாகவும் தம்மை பிரதமராக்குவதற்கான அடித்தளம் தெலுங்கானாவில்தான் அமைந்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில் தெலுங்கானா மக்கள் இம்மாநிலத்தில் ஊழல் முறைகேடு இல்லாத அரசு அமைய தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்குள்ள மக்ரானாவில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் ஊழல் செய்வதில் அசோக் கெலாட் அரசு கின்ன சாதனை படைத்துள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ராஜஸ்தான் முதன்மையிடத்தில் இருப்பதாகவும் அவர் சாடினார். அரசு பணிகளுக்கான 14 தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மூலம் 40 லட்சம் இளைஞர்களின் எதிர்காலம் இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்குமான வித்தியாசம் என்பது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள வித்தியாசம் என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மண்டலேஸ்வரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பாஜக ஆட்சிக்கு பிறகு மத்திய பிரதேச மாநிலம் பல்வேறு நிலைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இதுபோன்ற வளர்ச்சியை எக்காலத்திலும் காங்கிரஸ் கட்சியால் வழங்க முடியாது எனவும் தெரிவித்தார். 54வது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா வரும் 20ஆம் தேதி கோவாவில் தொடங்குகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட திருவிழாவில் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது ஹாலிவுட் நடிகரும் தயாரிப்பாளருமான மைக்கேல் டக்ளஸ்க்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஊழல் வேலையின்மை குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிலைமை மாறிவிடும் என்றும் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசுகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய அரசு சுணக்கம் காட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தில்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இன்று மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் அஸ்வினி சௌபே தலைமையில் அமைச்சக உயர் அதிகாரிகள், காற்றின் தர மேலாண்மை ஆணையம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், தீர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் SK கவுல், சுதன்ஷு துலியா ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தில்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட 5 மாநில அரசுகள் தங்களது மாநிலங்களில் விவசாயிகள் பயிர்கழிவுகளை எரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை ராஷ்மிகா மந்தனா குறித்து ஆபாச வீடியோ வெளியான நிலையில் இதுபோன்ற பெண்களை ஆபாசமாக சித்தரித்து போலி வீடியோக்களை வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய வீடியோ குறித்த புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் அந்த வீடியோவை நீக்க சமூக வலைதள நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாகாலாந்து மக்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு நாகாலாந்து ஆளுநர் லா கணேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட தமது அறிக்கை ஒன்றில் நாகாக்கள் அனைவரும் நாய்கறி சாப்பிடுபவர்கள் என கூறுவது ஏற்புடையது அல்ல எனவும் உணவு பழக்கத்தை வைத்து நாகா மக்களை அவமரியாதை செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் சர்வதேச கருத்தரங்கு இன்று சென்னையில் நடைபெற்றது. மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் மாநிலத்தின் விளையாட்டுத்துறை வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு விளையாட்டுக் கொள்கையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் துணி நூல் துறையும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து வருகிற 17-18ஆம் தேதிகளில் கோவையில் தொழில்நுட்ப ஜவுளித்துறை சார்ந்த 2வது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி சேலத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து தமிழ்நாடு அரசின் துணி நூல் துறை ஆணையாளர் வள்ளலார் பேசுகையில் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் மினி ஜவுளி பூங்கா அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை நெல்லை இடையே வந்தே பாரத் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வருகிற 9ஆம் தேதி காலை 6 மணிக்கு சென்னையில் இருந்து நெல்லைக்கும் பிற்பகல் 3 மணிக்கு நெல்லையிலிருந்து சென்னைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 18,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். 17 கண்காணிப்பு கோபுரங்களும் 19 தற்காலிக உதவி மையங்களும் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடு முழுவதும் வருகிற 12ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பண்டிகையை கொண்டாடிவிட்டு அடுத்த நாளே அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதில் சிரமம் நிலவும் என்பதால் தீபாவளிக்கு மறுநாளான 13ஆம் தேதியை பொது விடுமுறையாக அறிவித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பட்டாசு விற்பனை மும்முரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் 7,200 பட்டாசு கடைகளுக்கு தீயணைப்புத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் மட்டும் 890 கடைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் 42 தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்துவதற்கு எதிராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி என் சதீஷ்குமார் வழக்கை விசாரித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி விவகாரங்களில் தலையிடவும் கட்சியின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தவும் தடை விதித்து உத்தரவிட்டார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள பண்டித நேரு பேருந்து நிலையத்தில் பயணிகள் இருக்கை பகுதியில் திடீரென அரசு பேருந்து ஒன்று தாறுமாறாக ஓடி விபத்து ஏற்படுத்தியதில் 3 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். இந்த கோர விபத்து நடந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான விவாதம் இன்று பீகார் சட்டமன்றத்தில் நடந்தது. அப்போது பேசிய அமைச்சர் விஜயகுமார் சௌத்ரி, பீகாரின் கல்வி அறிவு சதவீதம் 79.7% இருப்பதாகவும், ஆண் பெண் பாலின விகிதத்தை பொறுத்தவரை 1,000 ஆண்களுக்கு 953 பெண்கள் என்ற நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், மாநிலத்தில் 34.1% மக்கள் ஏழ்மை நிலையில் இருப்பதாகவும், மாத ஊதியமாக 6,000 ரூபாய்க்கு கீழ் பெறுபவர்களாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்து வரும் நாராயண்பூர் பகுதியில் ஆர்கா காவல் நிலையத்திற்கு அருகே வனப்பகுதியில் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் நக்சலைட்டுகளுக்கு இடையே இன்று துப்பாக்கி சண்டை நடந்தது. அதன் பின்னர் நக்சலைட்டுகள் சம்பவ பகுதியில் இருந்து தப்பியோடிவிட்டனர். அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனை வைஷாலி அடுத்த ஆண்டு கனடாவில் நடைபெற உள்ள மகளிருக்கான செஸ் கேண்டிட் தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார். இந்நிலையில் செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு தமிழக கவர்னர் RN ரவி தமது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வருகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.